ஃபர்ஸ்ட் வந்து சதீஷ் அவுட் ஆனார், செகண்ட் வந்து தாத்தா வெளியில் வந்துட்டார் அவரே உடம்பு சரியில்லைன்னு, தேர்ட் வந்து நிருப் வந்து ஓட்படி எல்லாரும் அவரை அனுப்பி விட்டாங்க அதனால் நிருப் வந்துட்டார், ஃபோர்த் வந்து ரம்யா வெளியில் வந்துட்டாங்க. ஏன்னா பாக்கி இருக்கிறது பாலாஜி, ஸ்ருதி, அபி அண்ட் ஜூலி எல்லாரும் என்ன பண்ணாங்க, ரம்யாவுக்கு ஓட் போட்டு ரம்யா வெளியில் அனுப்பிட்டாங்க. தாமரை சொன்ன காரணம் என்னென்னா, இவங்க எனக்கு டஃப்பான காம்படிட்டர் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரம்யாவுக்கு ஓட் பண்ணதுனால அவங்க சரின்னு ஒத்துக்கிட்டு வெளியில் வந்துட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து தாமரையை தான் ஓட் பண்ணுறாங்க. இதில் பாலாஜி, அபி வந்து தாமரை ஓட் பண்ணுறாங்க, ஜூலி வந்து தாமரை ஓட் பண்ணுறாங்க. ஆனால் ஸ்ருதி மட்டும் தாமரைக்கு ஓட் பண்ணாமல் அமைதியாக இருந்துட்டாங்க. அதனால் பாலா வந்து சேஃப் ஆடுறீங்களா டாஸ்கில் வந்து அப்படின்ற மாதிரி கேட்டுட்டாரு. தாமரைக்கு கோவம் வந்துடுச்சு, அவங்களுக்கு ஒரு மாதிரி ஃபீலிங் ஆகிடுச்சு, அதனால் அவங்களாவே இறங்கி வந்துட்டாங்க. இறங்கி வந்து நிருப்கிட்ட சொல்கிறாங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எனக்கு இன்னும் நான் வெளி உலகமே தெரியாத மாதிரி இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அழ ஆரம்பிக்கிறாங்க, ஓன்னு அழுகுறாங்க. ஜூலி கிட்ட சாரி கேட்குறாங்க, நான் ஒன்று அப்படி நினச்சி சொல்லணும்னு சொல்லலை, ஆனால் நாமினேட் பண்ண வேறு வழியே இல்லாமல் பண்ணி தான் ஆகணும் அப்படின்றதுனால பண்ணேன், எனக்கு பிடிக்காத இந்த பிக்பாஸ் வீட்லேயே பிடிக்காத ஒரு விஷயம் இந்த நாமினேஷன் தான், வேறு வழி இல்லாமல் பண்ணேன் நான், அதையும் உன்ட்ட வந்து எனக்கு உன்ட்ட பேசும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது, அதனால் வந்து நான் அப்படியே சொல்லிட்டேன் உண்மையை, மற்றபடி என் மனசில் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க. ஜூலியும் சரிக்கா எனக்கு ஒன்று புரியுது அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டு பேரும் பாலாவை பற்றி சொல்கிறாங்க, நீங்கள் கண்டிப்பாக இறங்குவீங்கன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி ஜூலி சொல்கிறாங்க. எனக்கு தான் இந்த வயசு வரைக்கும் எது உண்மை எது பொய்னே தெரியல அப்படின்னு சொல்லி அழ ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அழ ஆரம்பிச்சுட்டு இருக்கும் போதே பாலா கிராஸ் பண்ணி போறாரு, என்ன ஏதுன்னு ஒரு வார்த்தை கூட நின்று கேட்கல, டாஸ்க் வேற தான். தாமரை ஒன்று சொல்லிட்டு இருப்பாங்க, நான் வந்து யாரும் நிரூபிக்கணும், மக்கள் முன்னாடி நிரூபிக்கணும், மக்கள் என் மேலே நம்பிக்கை வச்சுருக்காங்க, அதனால் அவ்வளோ ஈஸியாக போயிட மாட்டேன், என்ன ஆனாலும் சரி நான் கடைசி வரைக்கும் நிற்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஜூலி கிட்ட கூட. ஜூலி கிட்ட வாக்குவாதம் நடந்தப்போ நான் இறங்க மாட்டேன் அவ்வளோ சீக்கிரத்தில் அப்படின்ற மாதிரி, நான் ஏன் விட்டு கொடுக்கணுன்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் பாலாவே அவங்கள நாமினேட் பண்ணதுனால வேறு வழி இல்லாமல் அவங்க இறங்கிட்டாங்க. தாமரை இறங்கினதுக்கப்புறம் ஜூலி, அபி, பாலா இருக்கிறாங்க. அபியும் பாலாவும் வந்து ஜூலியை ஓட் பண்ணி கீழே இறக்கி விட்டாங்க. நெக்ஸ்ட்டு பாலாவும் அபியும் இருக்கிறாங்க, ரெண்டு பேரும் நல்லா தான் பேசிகிட்டு இருந்தாங்க. அவர் வந்து பிக்பாஸ் வந்து சேர் எடுத்துகிட்டு போயிட்டாரு, ஒரு சேர் தான் இருக்குது, அதில் வந்து அபி போய் பாலா மடியில் உட்காடுறாங்க, பெஞ்சை கவுத்து போடுறாங்க, ரெண்டு பேருக்கும் சண்டை நடந்துடுச்சு. வேறு வழி இல்லாமல் அபி இறங்கி வந்துட்டாங்க. ஆக்சுவலாக பாலா கேம் வின் பண்ணிட்டாரு, என்னதான் வின் பண்ணியிருந்தாலும் அந்த இடத்துல கஷ்டம்தான், இந்த மாதிரி டாஸ்க்குக்காக நான் வந்து இந்த மாதிரிலாம் செய்ய மாட்டேன் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் பாலா ஏற்கனவே எஸ்டிஆர் முன்னாடி சொல்லியிருந்தார், டாஸ்க்குன்னு வந்துட்டா நான் அதெல்லாம் பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தார், அது கரெக்ட் தான். ஆனால் டாஸ்க்குன்னு வந்தால் பார்க்க வேண்டாம், பட் அவங்க அழுதுட்டுருக்காங்க, என்ன ஏது ஏதாவது ஒரு கன்சோல் பண்ணியிருக்கலாம், அந்த இடத்துல அவர் தப்பு பண்ணதாக தான் எனக்கு தோணுது, நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட் பண்ணிவிடுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி ஆல் இன் ஆப்ஷனில் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.